ஓகே இனிக்கி இன்னைக்கு வந்து நம்ம முறுக்கு செய்ய போறோம். இது வந்து ராஜஸ் மாவு முறுக்கு. ராஜஸ் மாவு முறுக்கு. ஓகே அப்புறம் எள்ளு ஓமம் அதை இதில் இருக்கும். இதில் ஏற்கனவே இருக்கும், கொஞ்சம் போட்டிருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் போடுறோம் எள்ளும் ஓமமும். ஓகே ஓகே இப்போ இதில் வந்து பட்டர் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் உருக்கி உருக்கிங்க. மெல்டட் பட்டர் ஓகே. அப்புறம் இது வந்து இது ஓமம் சீரகம் ஓமமும் எள்ளும் ஓமம் சுசமி. ஸோ இது வந்து நம்ம வறுக்க வேணாம் இது எண்ணெயில் தானே பொறிக்க போகிறோம். அது அதுவும் போது இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்தேன். இவ்வளோ எடுத்தேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சேன். எல்லாம் சரியாக இருந்துச்சு. அப்புறம் மாவு இன்னும் கிராஸ் ஆகும் தெரியுமா? இப்போ மாவு தங்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முறுக்கு சுடுவோம். அதுக்குள்ளே மாவு கிராஸ் ஆகும். அதுக்குள்ளே ஹார்ட் ஆகும். இப்போ பிணைஞ்சிட்டு நம்ம ஈரத் துணி போட்டு வச்சிடணும் மேலே. இந்த மாவு இந்த அச்சில இந்த அச்சில போடுறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த முறுக்கு அச்சியில் வந்து நம்ம போட்டு நாங்கள் வந்து முறுக்கு புளிய போகிறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் இதில் போட்டு ஓகே நல்லா அமுத்திக்கோங்க. ஓகே அப்புறம் வந்து இது
ஓகே முறுக்கு செஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா முறு முருங்க இருக்கு. முறு முருங்க இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சசமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டும் இல்லை, ரெடி லைஃப் ஸ்டைலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.